நம் நாட்டில் பாடல்கள் மூலம் சுதந்திர எழுச்சியை ஏற்படுத்திய பாரதியார் அவர்களைப் போலவே நமது அண்டை நாடான பர்மாவில் கவிதைகள் மூலம் சுதந்திர கனலை மூட்டியவர் திரு நு அவர்கள். எங்கள் பர்மாவிற்கு நாங்கள்தான் எஜமான் என்பதை தட்கின் என்ற ஒற்றை சொல்லின் மூலம் ஒட்டுமொத்த பர்மிய மக்களையே தன் பின்னால் சுதந்திர வேட்கைக்காக வெகுண்டெழச் செய்தவர். மேலும் அறிவோம் நு அவர்களை பற்றி. ஆயிரம் புலிங்கு ஜாதி அந்நியர் வந்து புகழ் என்ன நீதி என்று பாடல் எழுதி தமிழ் பேசும் மக்களிடையில் விடுதலை உணர்வை ஊட்டியவர் நம் எட்டயபுரத்து முண்டாசு கவிஞர் பாரதியார். பாரதியாரை போல் தம் கவிதை வரிகளால் நாட்டு மக்கள் அனைவருக்கும் விடுதலை உணர்வூட்டியவர்தான் தக்கின் நு என்றும் உ நு என்றும் போற்றப்படக்கூடிய பர்மிய சுதந்திர போராட்ட வீரர் நு. அவர் பர்மிய விடுதலைக்கு பிறகு தன் நாட்டின் முதல் பிரதமராகவும் உருவானார் என்பது வரலாறு. 1989 வரை பர்மா என்று அழைக்கப்பட்ட நாடுதான் இன்று மியான்மர் நைங்கண்டோ என்று அழைக்கப்படுகிறது. மியான்மரில் அதாவது அன்றைய பர்மாவின் மக்கள் அனைவரையும் தக்கின் என்று உணரவும் சொல்லவும் வைத்த மகத்தான தலைவர்தான் நு. பிரிட்டிஷாரின் ஆளுகையின் கீழிருந்த பர்மாவில் மியாங்மியா மாவட்டத்தில் வகைமா என்னும் இடத்தில் 1907 மே மாதம் 25 நாள் பர்மிய வியாபாரியாக இருந்த வூசாந்துன் மற்றும் டாசாக்கின் ஆகியோருக்கு மகனாக பிறந்தார் நு. யாங்கோனில் இருந்த மியாமோ உயர்நிலைப் பள்ளியில் பள்ளிப்படிப்பை முடித்த நு அவர்கள் 1929 ரங்கூன் பல்கலைக்கழகத்தில் இளங்கலை பட்டமும் பெற்றார். 1935 இளங்கலை சட்டம் பயின்று கொண்டிருந்த போது மியாயி என்பவரை திருமணம் செய்து கொண்டார். ரங்கூன் பல்கலைக்கழகத்தில் பயின்று கொண்டிருக்கும் போது ரங்கூன் பல்கலைக்கழக மாணவர் சங்க தலைவராக இருந்தார் நு அவர்கள். அவரது அரசியல் வாழ்வுக்கான அடித்தளம் அங்குதான் தொடங்குகிறது. பர்மாவின் மற்றொரு அரசியல் தலைவரான ஆங் சாங் அவர்களுடனான அறிமுகமும் நட்பும் ரங்கூன் பல்கலைக்கழகத்தில் கிடைக்கிறது. பர்மாவின் விடுதலையை விரும்பும் இருவரும் பிரிட்டிஷ் ஆட்சியை நேரடியாக விமர்சனம் செய்து எழுதுகிறார்கள். அதிகாரத்தில் இருக்கும் பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் நு மற்றும் ஆங் சாங் இருவரையும் பல்கலைக்கழகத்தை விட்டு வெளியேற்றுகிறார்கள். அதன் பிறகு 1930 இருவரும் நமது பர்மா அசோசியேஷன் எனும் அமைப்பில் உறுப்பினர்களாக இணைகிறார்கள். அதன் பிறகு நு அவர்கள் தன் பெயருக்கு முன்னால் தக்கின் என்ற சொல்லை பயன்படுத்த தொடங்குகிறார். தக்கின் என்ற பர்மிய சொல்லுக்கு நானே எஜமானன் என்று பொருள். பர்மாவுக்கு நானே எஜமானன் என்பதே இந்த சொல்லிலுள்ள அரசியல் உட்பொருள். நு அவர்களின் இந்த முன்னெடுப்பு அன்றைய பர்மிய இளைஞர்களையும் மக்களையும் வெகுவாக ஈர்க்கிறது. நாட்டுப்பற்று கொண்ட இளைஞர்கள் அனைவரும் தங்கள் பெயருக்கு முன்னால் தக்கின் என்ற சொல்லை சேர்த்துக் கொண்டு விடுதலை போராட்டத்தில் பங்கெடுக்கிறார்கள். கல்லூரி காலங்களில் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக கவிதைகள் எழுதி குவித்தார் நு அவர்கள். கல்வியாளர்களும் பொதுமக்களும் நூவின் கவிதைகள் வழியாக விடுதலை உணர்வை பெற்றனர். விடுதலை விடுதலை என்று பொருள்படும்படியான ஒரு கவிதையை பாடியபடியே வீதி வலம் வந்து பொது மேடையில் முழங்கிய வரலாற்று நாயகர் நு அவர்கள். வெள்ளையனை, பர்மாவை விட்டு வெளியேறு, இல்லையென்றால் துரத்தி அடிப்போம் என்று அவர் பாடிய புரட்சி கீதம் மக்களை வெகுண்டெழச் செய்தது. தக்கின் நு, தக்கின் நு என்று பர்மிய மக்கள் அவரை போற்றி கொண்டாடினர். பிரிட்டிஷ் அரசாங்கமோ அடக்குமுறை சட்டங்களை ஏவியது, நு அவர்களை சிறையில் தள்ளியது. சிறையிலேயே விடுதலை உணர்வுள்ள வேங்கைகளை உருவாக்கினார். வேறு வழியின்றி நு அவர்களை விடுதலை செய்தது பிரிட்டிஷ் அரசாங்கம். 2 உலகப் போர் நடந்த காலம்
பிரிட்டிஷ் படையை விரட்டியடித்து பர்மாவை கைப்பற்றுகிறது ஜப்பான். அப்போது ஜப்பான் இடைக்கால அரசு ஒன்றை பர்மாவில் நிறுவுகிறது. அந்த அரசில் அயல் நாட்டு அமைச்சராக பொறுப்பேற்றார் நூ அவர்கள். மீண்டும் நடந்த பிரிட்டிஷ் ஜப்பான் போரில் ஜப்பான் தோற்றுப்போக பர்மாவை மீண்டும் கைப்பற்றுகிறது பிரிட்டிஷ் அரசாங்கம். ஆனால் முன்பு போல் பர்மிய மக்களை அடக்கியாள பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் முடியவில்லை. நூ பற்ற வைத்த விடுதலை நெருப்பு சுடராக ஒளி வீசிக் கொண்டிருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். எனவே பர்மாவுக்கு சுதந்திரம் வழங்க முடிவு செய்கிறது பிரிட்டிஷ் அரசாங்கம். 1948 ஜனவரி 4 பர்மா குடியரசு நாடாக அறிவிக்கப்பட்டது. அதே நாளில் நூ அவர்கள் சுதந்திர பர்மாவின் முதல் பிரதமராக பதவியேற்றார். பிரதமரான நூ நாட்டின் தொழில்கள் அனைத்தையும் தேசியமயமாக்கினார். நிலச்சீர்திருத்தங்கள் செய்து பர்மிய விவசாயிகள் சுதந்திரமாகவும் உரிமையோடும் வாழ பல நல்ல சட்டங்களை இயற்றினார். நூ அவர்கள் அரசியல் தலைவராக மட்டுமின்றி பௌத்த ஆன்மீக தலைவராகவும் செயலாற்றினார். தக்கின் என்ற சொல்லை புரட்சிகரமான விடுதலை முழக்கமாக மாற்றிய தக்கின் வூ நூவின் பெயர் உலக சுதந்திர போராட்ட வீரர்களின் பட்டியலில் நீங்கா இடம் பிடித்திருக்கிறது. சும்மா வரவில்லை சுதந்திரம். தன் கனவை, வாழ்வை, குடும்பத்தை, ஏன் உயிரையே கொடுத்துதான் பெற்றார்கள் சுதந்திரம். யோசித்து பாருங்கள், வாழ்ந்த மக்களில் அனைவருமே சுதந்திரத்திற்காக போராடவில்லை, சுயநலத்திற்காக வாழ்ந்தவர்கள்தான் அதிகம். வெள்ளையர்களுக்கு பயந்து அடிபணிந்து அவர்களிடமே வேலை செய்து அவர்களுக்கே சேவகம் செய்து நம் இனத்தையே காட்டி கொடுத்த கூட்டம் சுதந்திரத்திற்காக போராடிய கூட்டத்தை விட மிகப்பெரியது. ஆனாலும் எப்படி ஒரு சிறிய கூட்டத்தால் மட்டும் ஒரு நாட்டிற்கே சுதந்திரத்தை பெற்றுத்தர முடிந்தது? எண்ணத்தில் தெளிவு கொள்ளுங்கள், இதை நினைவில் கொள்ளுங்கள். சுதந்திர காற்றை சுவாசித்து சுதந்திரமாய் வாழ்வதே வாழ்க்கை. வந்தே மாத்திரம்.